हेलो फ्रेंड्स, वेलकम टू क्रेजी कुकिंग। இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சோயா பீன்ஸ் குழம்பு தான் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். இருக்கிற பயிர் வகைகள்லேயே சோயா பீன்ஸில் தான் நிறைய ப்ரோட்டீன் சத்து இருக்குது. நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ போல் சோயா பீன்ஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 3 மீடியம் சைஸ் சின்ன தக்காளி, 10 பல் பூண்டு, இவ்வளோ தான் இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ இந்த பூண்டை வந்து நான் நல்லா தட்டி வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் 1 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் போல் சோம்பு இதில் ஆட் பண்ணிக்கணும். சோம்பு பொரிஞ்சதும் நம்ம தட்டி வச்சுருக்கிற பூண்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வதக்கினா, 10 செகண்ட் வதக்கினா போதும். ஸோ 10 செகண்ட் நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணி உப்பு போட்டு நல்லா வேக விடணும். ஸோ இப்போ எனக்கு நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போது நான் 3 ஸ்பூன் போல் குழம்பு தூள் போட்டுக்கிறேன், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதையும் நல்லா வதக்கிடுறேன். ஸோ அந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். இப்போ எனக்கு மசாலாவோட பச்சனை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நான் வந்து அந்த சோயாபீன்ஸ் இதில் ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். ஸோ இப்போ வதக்கினோடனே இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி உப்பு காரம் போதுமா அப்படின்னு செக் பண்ணி குக்கர் போட்டு மூடிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு சின்ன துண்டு தேங்காவை நல்லா பேஸ்ட்டாக அடைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நமக்கு 2 விசில் வரணும். 2 விசில் வந்ததும் நான் விசில் அந்த ஏர் எடுத்து விட்டுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை இதில் ஆட் பண்ணிடலாம். தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் குழம்பு அடுப்பில் இருக்கக்கூடாது. 1 கொதி மட்டும் வந்த உடனே நம்ம இறக்கிற வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், 1 கொதி வந்துடுச்சு. ஸோ நான் இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடு, தோசை எல்லாத்துக்குமே காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.